நடிகர் சார்லியோட அப்கமிங் மூவி ஃபைண்டர். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு டைரக்டர் வினோத் ராஜேந்திரன். இந்த படம் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. கதை சென்னையில் நடக்குது. ஸோ இந்த படம் ஏப்ரல் 19th அன்றைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒயிட் ரோஸ், கயலானந்தி இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் ஆர்கே சுரேஷ் இந்த படத்தில் வில்லன். இந்த படம் சென்சார்ஷிப் கிளியர் பண்ணிடுச்சு, படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இப்போது கொஞ்சம் நாளாக பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த வகையில் இப்போ ஒரு மெகா ஹிட் படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அது எந்த படம்னா டைரக்டர் தரணியோட இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் லீட் ரோலில் நடித்த கில்லி படம். எஸ், கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கில்லி படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது. இப்போது இந்த ஏப்ரல் 20th கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் அஜித் குமாரோட மேனேஜர் அவரோட இன்ஸ்டா பேஜில் விடாமுயற்சி படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் அஜித் குமார் வண்டி ஓட்டுறாரு அண்ட் ஆர்வம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, கார் சேசிங் சீன் மாதிரி இருக்குது. ஸோ விடாமுயற்சி டைரக்டர் மகிழ் திருமேனி இந்த படத்தை இயக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் தியேட்டர்கள் டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. டைரக்டர் ஜெயமோகன் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை பற்றி சொன்ன கமெண்ட்ஸ் கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ அவர் ஆடுஜீவிதம் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடுஜீவிதம் படத்தை பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காரு அண்ட் இதுதான் ஒரிஜினல் மலையாளம் படம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆடுஜீவிதம் படத்தை இந்த மாதிரி தமிழ், தெலுங்கு ஆர் வேறு எந்த இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் எடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்டர் அஜித் குமார் விடாமுயற்சி ஷூட்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்காரு மத்திய பிரதேசில். கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விடாமுயற்சி படத்தில் நடித்த ஆரவம் இருக்காங்க. இப்போ அஜித் குமார் ஹைதராபாத்தில் நடந்த கிரிக்கெட் டீம் நடராஜனோட பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாரு. அதில் நடராஜனுக்கு கேக் ஊட்டி விடுற பிக்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போல் பல சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா பிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.